Hi everyone. So in the video, one mukkiyamaana video, special aana video for B.sc students. So 12th mudichadhukku apparam namakku neraiya paada pirivugal irukku, neraiya padippugal irukku, neraiya vishayam namakku theriyiradhe kedaiyadhu. B.sc ku vandhu paathinaa neraiya courses irukku. Bachelor of Science 2023 la mattum kedaiyadhu, eppovume top 20 nu onnu irukkuenga. So adhukku nalla salary, nalla scope irukku. Naa indha video la naa solla poradhu top 10. Top 10 B.sc courses in 2023. Paramedical courses kadaiyadhu. Paramedical courses include aayirukum seringla. Paramedical na neat illama medical courses, medical courses irukum. But students nareya per B.sc la chemistry edukranga, physics edukranga, maths edukranga, computer science edukranga, IT edukranga. Ana ellame common ah da edukranga thavara oru vyathyasama nalla scope udiya oru course edukkradilla. Adukana video da idu. So kandipa B.sc computer science kandipa ellathukkume theriyum number 1 la irukku. Ellarume endha college ponalum kekra ore course undu B.sc computer science kudunga. Ena bachelor of engineering ku nigara irukkradhu B.sc computer science tha. So ungalukke theriyum monthly package ellame software engineer quality checking. So IT la ponale namakku vandu eppola sambarikkalam abdingira thorayama namakku vandu 1 lakh அப்படிங்கறது per month க்கே சம்பாதிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுனா அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். IT யும் அதேதான். BSc IT இரண்டாவது இடத்துல இருக்குது. கண்டிப்பா வந்து BSc IT யும் வந்து பாத்தீங்கன்னா CS க்கு அடுத்து இதுதான் நான் சொல்லுவேன். அடுத்து BSc Data Science. நீங்க ஆல்ரெடி வந்து ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்ல எல்லாரும் வந்து ஒரு மோகமா இருக்காங்க. அதுதான் எடுப்பேன், அதுதான் எடுப்பேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குதோ இல்லையோ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் தான் எடுப்பேன். அதுல பட்டதுதான் இந்த டேட்டா சயின்ஸ். கண்டிப்பா இதுக்கு ஸ்கோப் இருக்கு, இப்போ நல்லாவே வரவேற்பு இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க படிச்சீங்கன்னா நல்ல சேலரி வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 lakhs per annum வந்து சம்பாதிக்கலாம். ஸோ கண்டிப்பா இதுக்கான ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் குரூப் தான். பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி பயாலஜியில் நிறைய படிச்சிருப்பீங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்களே அவங்களுக்கும் சேர்த்து தான் இது. ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து நிறைய நிறைய துறையில் வந்து நமக்கு தேவையாக இருக்குது. ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்துலலாம் பார்க்கும்போது கல்பரெட் எப்படி பிடிக்கிறாங்க, டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பிடிக்கிறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லை, தெல்ல தெளிவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள். ஹியூமன் ஃபிசியாலஜி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸில் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மந்த்லி சேலரி 8 to 10 lakhs மந்த்லி கிடையாது, பர் ஆனம்க்கு 8 to 10 lakhs இருக்குது. நிறைய ரெக்யூர்மெண்ட் இருக்குது இதுக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஃபாரன்சிக் சயின்ஸ் தேவைகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த குரூப் எடுத்து படிக்கலாம். பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பாக இதை நான் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குது இன்ஜினியரிங், அதுக்கு நிகராக நான் மேட்ச் பண்ணுவேன். இன்னொன்று இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அதை நான் இங்கே பிஎஸ்சி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தனியாகவே கொடுத்துருக்கேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து எடுத்து படிக்கிற தப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் ஒரு குறைஞ்ச ஃபீஸில் நம்ம வந்து பிஎஸ்சிக்கு ஏன் பிஎஸ்சிக்கு போகிறோம் ஆப்ஷனு, நம்ம ஒரு நல்ல கம்மியான ஃபீஸில் ஒரு நல்ல கோர்ஸாக படிக்கணும் தான் பிஎஸ்சிக்கு போகிறது. ஸோ இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியாதவங்க இந்த பிஎஸ்சிக்கு போகிறது கனவே எழுதுனா செலவில்லாமல் நம்ம நல்ல கோர்ஸாக படித்து நல்ல வேலைக்கு போகணும் தான். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் நிகரானது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலாம் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. இது முடிஞ்சால் நமக்கு பிஜியும் பண்ணலாம் இதில் சரிங்களா. பிஜியும் பண்ணாலும் ஸ்கோப் இருக்குது. ஸோ இதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. இதுக்கும் மந்த்லி சேலரி வந்து என்ன எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலாக மாறப்போகுது. ஸோ ஃப்யூச்சரே எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் நோக்கி தான் போகுது. ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தான் இது. கண்டிப்பாக நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அதே பேஸ்மெண்ட் தான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஈஸி. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனும் இதே பேஸ் பண்ணி தான் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஐடி செக்டர்லையும் போகலாம், ஐடி செக்டர்லையும் போகலாம், அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சைடும் போகலாம். ஸோ இதில் ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் தான் நிறைய வருவாங்க இருந்தாலும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படித்தாலும். பட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இல்லை 7 to 8 lakhs பர் ஆனம் வந்து சம்பாதிக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ்க்கு. பிஎஸ்சி ஃபிசியாலஜி இது மாதிரி நிறையா இருக்குங்க. நான் பார்ட் 2 வீடியோ போடலாம் தான் இருக்கிறேன். ஆல்ரெடி பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு அதாவது வந்து நீட் இல்லாமல் மெடிக்கல் கோர்ஸ் ஃபார் பிஎஸ்சின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணிடுறோம் டாப் 10 பிஎஸ்சி மெடிக்கல் கோர்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அதுக்கு பார்ட் 2 வீடியோ போடுறேன்னு சொல்லி இன்னும் போடல, அது கண்டிப்பாக போடுறேன். பிஎஸ்சி ஃபிசியாலஜி இதில் இது வந்து அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் மாதிரி தான். பி ஃபிசியாலஜி லேபிஸ்டாக போகலாம், லேப் டெக்னீஷியனாக போகலாம், லேப் மட்டும் இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ எங்கே எல்லா இடமும் கற்றுக்கலாம். ஸோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் கோர்ஸ் தான் இது. பிஎஸ்சி ஃபிசியாலஜி இஸ் அ வேல்யூபிள் கோர்ஸ். ஸோ மந்த்லி பர் ஆனம் வந்து 6 to 7 பர் ஆனம் வந்து சம்பாதிக்கலாம்.
அடுத்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். இது வந்து நிறைய வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிகரானது. ஸோ நிறைய பேர் செஃப் ஆகணும், நான் எப்படி ஆகிறது அப்படின்லாம் நினச்சிட்டு கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ அதுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு அது வந்து துறையில் படிக்கணும் பிஎஸ்சி. ஸோ அதுக்கு நிகரானது நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ். நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் டாக்டராக போகலாம், டாக்டர் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக போகலாம். நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி தான், அந்த மாதிரி வந்து ஜாப்லாம் நிறைய கிடைக்குதுல. நியூட்ரிஷனிஸ்ட்டாக போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜிம்முக்கு போகிறவங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டயட் கண்ட்ரோல் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கும் நல்ல சேலரி இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது, எடுத்து படிங்க. பிஎஸ்சி நான் மெடிக்கல் கோர்சஸ் பாருங்கள், நான் மெடிக்கல் கோர்ஸ் பேரே அதுதான், நான் மெடிக்கல் கோர்சஸ். இது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான். நான் மெடிக்கலாக மெடிக்கல் தவிர இருக்க எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டரு எல்லா துறையும் வந்துடும். இது நல்ல கோர்ஸ் தான், இதுவும் சேர்ந்து படிச்சிங்கன்னா ஐடியில் தான் அதிகமாக ஸ்கோப் இருக்குதுக்கு பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி மெடிக்கல் கோர்சஸ், மெடிக்கல்னால் எல்லாமே வந்துடும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எமர்ஜென்சி, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்கள், எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் ஸ்கேனிங்கு, அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன்னு. ஸோ எல்லா அந்த துறைகள் எல்லாமே வந்துடும், இதில் எல்லாமே அடங்கும் பிஎஸ்சி மெடிக்கல். ஸோ மொத்தமாக இது வேல்யூவான கோர்ஸு. கண்டிப்பாக இந்த நான் மெடிக்கல் மெடிக்கல் கோர்சஸ் கொஞ்சம் காலேஜஸ் கம்மி, மீதி எல்லாமே காலேஜஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதில் நான் விட்டது என்னென்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஏன் விட்டேன் அப்படின்னா இது வந்து எடுத்து படிக்கலாம். நான் இதுக்கப்புறம்தான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். யாரெல்லாம் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்தந்த துறையில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ஆகணும்னா மட்டும் நீங்கள் படிங்க. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிக்கு, மேக்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. மேக்ஸ் படிச்சிங்கன்னா நல்லா வந்து நமக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய கிடைக்கும், பேங்க் எக்ஸாமுக்கெல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம், மேக்ஸ் டீச்சராக போகலாம், மேக்ஸ் ப்ரொஃபஸராக போகலாம், மேக்ஸுக்கெல்லாம் நல்ல சேலரி இருக்குது. கெமிஸ்ட்ரி அப்படிதான், கெமிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், கெமிக்கல் கெமிஸ்ட் ஆகலாம். ஸோ அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலுமே இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஃபிசிக்ஸ்க்கும் அப்படி தான், ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு பிஹெச்சின்னு யூஜி கோர்சஸ் பண்ணலாம், யூஜி கோர்சஸ் பண்ணி பிஜி கோர்சஸ் பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது நமக்கு வந்து அதில் நிறைய துறைகள் இருக்குது, ரேடியாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் நிறைய தேவை. இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுக்கு, இஸ்ரோ அசிஸ்டண்ட், இஸ்ரோ சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டி கிரேடு, பி கிரேடு இதுமாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுக்கெலாம் இந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் தான் தேவை. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் டீச்சருக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு. ஸோ இது நான் வந்து கடைசியாக வைப்பேன். யாருக்கெல்லாம் டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சர் ஆகணும், மாஸ்டர் ஆகணும், எனக்கு அந்த துறையில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது நீங்கள் ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே சூப்பரான கோர்ஸு, நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். உங்கள் சஜஷன் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பார்ட் டூ வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேள்விப்படாத கோர்சஸ் நிறையா இருக்குது, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல, தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ரிசல்ட் வந்தோடனே நம்ம காலேஜ் முன்னாடி போய் நிற்கணும், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே சஜஸ்ட் பண்ணி அந்த காலேஜ் போய் விசாரிச்சு வைங்க, அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம். தேங்க்யூ.